நான் தான் உங்களை அனீஷ் பார்த்தீங்கன்னா என்ன ரைடு போகாமல் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஆஃப் ரோடு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரோடு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். சரி, அந்த வால்பாறை வீடியோக்கு அப்புறம் போயிட்டு அங்கே நாங்கள் வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்புறோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோன் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஹிமாலயன் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஹிமாலயன் யூசஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இங்கே வர சென்டர் நட்டு தாங்க. அந்த நட்டுனா வெறும் நட்டு மட்டும் கிடையாது, அது கோன் செட்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நட்டு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ராடு போகும், அதுக்கு கீழே ஒரு பேரிங் இருக்கும், அது எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அது வண்டியில் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வாட்டர் வாஷ் பண்ணி பண்ணி புது வண்டின்னு சொல்லி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோன் செட்டு வழியாக உள்ளே தண்ணி போய் போய் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிட்ருக்கு. அது எல்லாமே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு, அது ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஷோரூமில் வந்துட்டு புதுசாக மாற்றணுன்ட்டாங்க. இப்போ வண்டி 60 மேலே ஓட்டவே முடியல, வண்டி டேர்னிங்லாம் அது வாட்டுக்கு அதோட கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. ஆஃப்ரோடிங் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஷோரூமில் வந்து விட்டோம், விட்டு ஒரு வாரம் ஆச்சு. விட்டு கேட்டதுக்கு அவங்க ஷோரூமில் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, மாற்ற முடியாது, நாங்கள் ஆர்டர் போட்டு பெங்களூர்லேருந்து வரணும், சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஆனால் ஆர்டர் போட்டாங்க, நாங்கள் பார்த்து எங்கள் முன்னாடி தான் ஆர்டர் போட்டாங்க. பட் வாரண்டியெல்லாம் க்ளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து உங்களுக்கு வாரண்டினா க்ளைம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இன்னும் 20 டேஸ்க்குள்ளே வரும். அது வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்ரோடு வீடியோ கண்டிப்பாக போட முடியாது. ஆனால் ஆஃப்ரோடு வீடியோ உங்களுக்கு தரமான ஒரு ஆஃப்ரோடு வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் செமையாக இருக்கும், பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இருந்துச்சு அன்னைக்கு அது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்மளை வெக்ஸ் ஆக்கி விட்டுருச்சு. அதனால் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயுமே போக முடில. ஸோ இன்றைக்கி வந்து லாக்டவுனுங்கிறங்காட்டி யாருமே இருக்க மாட்டாங்க வெளியே. வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பாட் சூஸ் பண்ணி அங்கே நின்று உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் பிரச்சனை, இதனால தான் வீடியோ வராமல் இருந்துச்சு. மெயின் ரீசனே இதுதான். வண்டியை எடுக்க முடியல, அதாவது வண்டி எடுத்தோம்னா ஓட்டலாம். இப்போ நம்ம ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே வண்டி நீங்கள் டேர்னிங் வருது, கார்னரிங் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு டைட்டாக இருக்குள்ள, அது பாட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு போகுது. நாங்கள் கடைசியில் உங்களுக்கு கிளிப் காட்டுறேன், உங்களுக்கு கடைசியில் வந்து உங்களுக்கு கிளிப்பு காட்டுறேன். கோன் செட்டோட கிளிப்பும் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ வந்து ஹிமாலயன் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து 15,000 km வரைக்கும் தான் வரும்னு சொல்கிறாங்க. இதோட ஒர்த்து வந்து கோன் செட்டோட ஒர்த்து வந்து ஷோரூமில் சொன்னது வந்து 4th சர்வீஸ்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் 16,000 km தான் கொண்டு போய் கொடுத்தோம், அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. சில பேர்த்துக்கு 15,000 மேலே 20,000 km வரலாம், சில பேருக்கு 10,000 வரலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 வந்திருக்குது. என்ன பிரச்சனை ஒன்றும் புரியல. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் காசு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து வெளியில் வந்து நிறைய பேர் மாற்றி கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட வாரண்டி இருக்குது. சரி, அது ஷோரூமில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைமாவது நம்ம வாரண்டி வச்சுட்டு எதுவுமே யூஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ அதனால் ஷோரூமில் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் மாற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே மாற்றும்போது அவங்க வந்து இந்த நட்டுக்கு கீழே வந்து ஒரு வாசர் டைப்பில் ஒன்று போடுறாங்க இந்த இடத்துல. அதாவது இந்த 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 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே உள்ளே போகுது. இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்கும் பாருங்கள், சின்னதாக. இது வழியாக தான் உங்களுக்கு வந்து தண்ணியே உள்ளே போகுது. அப்புறம் அந்த கப்பு மாதிரி போட்டிங்கன்னா இதுவே க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதாவது இந்த மேலே டாப்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ போகிறத விட கொஞ்சம் கம்மியாக போகும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் லைஃப் இப்போ 15,000னா ஒரு 18,000-20,000 வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஷோரூமில் வந்து நம்ம கேட்டு பார்க்கணும், அந்த கப்பு வாசர் போடுறாங்களா என்னென்னு. இல்லைனா நம்ம தனியாக வாங்கி கொடுத்து போட சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்காம்மா அந்த கப்பு வாசர். நான் லோக்கல்லையும் கேட்டுட்டேன், ஆதித்யாவில் வந்து ஸ்பேர்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அது என்னன்னு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து வண்டியோட கண்டிஷன் என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். திருப்பி
லொக்கேஷன் நல்லா இருக்குது, பட் கிளைமேட்டும் நல்லா இருக்குது, அபாண்டடாக இருக்குது. கிட்ட ஒன்றும் புரியல. எப்படி ப்ரோ போகலாம், ரைட்டா லெஃப்டா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 போயிட்டுருக்கோம். அப்படியே ஹேண்டில் பார்லேருந்து கை எடுக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா. இதுதான் வண்டியில் இருக்கிற பிரச்சனையை. கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஹிமாலயன் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுக்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோவை இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 10 மட்டும் தான் கைஸ் வண்டி ரெடி பண்ணிட்டு பக்காவான ஒரு வீடியோவோடு வரேன் உங்களுக்கு. பாய். Thank you.